கள்ளக்குறிச்சி அந்த கன்னியாகுமரி பள்ளிக்கூடத்தில் மரணமடைந்திருக்கிற மாணவி ஸ்ரீமதியினுடைய தாயாரும் தந்தையாரும் 2 தினங்களுக்கு முன்னால் தமிழக முதலமைச்சரை சந்தித்து ஒரு விரிவான மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த மனுவினுடைய நகல் எங்களுக்கும் கொடுத்துட்டு இது மேலே நீங்களும் நடவடிக்கை எடுக்கணும், எங்களுடைய பெண்ணுடைய சாவுக்கு உரிய நியாயம் கிடைக்கணும், எப்படி தான் அந்த சாவு நடந்ததுங்கிறத பற்றி இது வரைக்கும் ஒரு தெளிவான விவரங்கள் இல்லை. எனவே அந்த தெளிவான விவரத்தை விசாரித்து வெளிக்கொண்டு வருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற கட்சிகளும் எங்களுக்கு உதவி பண்ணணும், துணை நிற்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏற்கனவே நாங்கள் அவங்க வீடுகளுக்கெல்லாம் போய் அவங்கள பார்த்து ஆறுதலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களை பார்த்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதே மாதிரி தொடர்ந்து நாங்கள் வந்து போராடதாக இருக்கிறோம், நீங்கள் அதுக்கு உறுதியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் இந்த பிரச்சனையில் உரிய நீதி கிடைக்கிற வரைக்கும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்களும் கடைசி வரைக்கும் போராடுவோம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு அவங்க பிணை கொடுத்துருக்குறாங்க, அதன் மீது வழக்கறிஞர் நீதிபதி சொல்லியிருக்கிற விஷயங்களை கொடுத்து நாங்கள் வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்குறோம். எனவே அந்த பிணையை ரத்து செய்வது தொடர்பாக வந்து மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறத வழக்கறிஞர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி நம்ம செய்யலாம். நம்ம எல்லோரும் நீங்கள் வேறு நாங்கள் வேறு இல்லை, எல்லோரும் ஒன்றாவே இருந்து செய்வோம், மற்ற கட்சிகளும் கூட இதில் நம்மளோட துணை நிற்பாங்க, நீங்கள் எல்லாருக்கும் எல்லாரையும் கூட போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களும் வேறு பல தலைவர்களையும் சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்து மேல்முறையீடு எதுவும் போகிறாங்களா, அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட? ஆமாம், அதான் அது வழக்கறிஞர்களோடு சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறோன் இருக்காங்க. வழக்கறிஞர்கள்ட்ட இன்றைக்கி நாளைக்குள்ளே பேசுவோம், பேசி ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போவது உட்பட நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் வழக்கறிஞர்கள் அந்த அடிப்படையில் தான் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இது வந்து இதோடு போக முடியாது, ஏன்னா அவங்கள பிணையில் விட்டுருக்கிறதுங்கிறது கூட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பிணையில் விடுகிற போது நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாமே அது வந்து ஒரு வரம்பு மீறிய ஒரு வரம்பு தாண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கையே முடிச்சு வச்ச மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எதுக்கு திரும்ப சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன் நடக்க போகுது? நீதிபதியே இப்படி சொன்ன பிறகு சிபிசிஐடி என்ன போய் ஆய்வு பண்ணுவாங்க? அவங்க ஆய்வு பண்ணி வேறு என்ன முடிவு சொல்லுவாங்கிற பல கேள்விகள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. எனவே தான் நம்ம வந்து இதை மேற்கொண்டு மேல்முறையீட்டுக்கு போவது என்பது தவிர்க்க முடியாதாக இருக்குது என்பது அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏன்னா என்ன தான் நாங்கள் உடன் இருந்தால் கூட வழக்குக்கு அவங்களால அவங்க தான் நீதிமன்றத்துக்கு அவங்க மூலம் தான் போக முடியும். நாங்கள் போய் அவங்க போனால் தான் நாங்கள் அவங்களோட சேர்ந்து போக முடியும், நாங்கள் மட்டுமே தனியாக போக முடியாது. எனவே அவங்களும் அதில் உறுதியாக தான் இருக்காங்கன்னு தேவையான உச்ச நீதிமன்றத்துக்கு கூட நம்ம போகலாம். என் பெண்ணுக்கு எப்படியாவது மரணத்துக்கு நியாயம் அந்த சாவுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் போய் செய்து ஆய்வு நடத்தி சொல்லியிருக்கக்கூடிய அந்த குழுவினுடைய மனிதம்ங்கிற குழுவினுடைய அறிக்கை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மரணத்தில் ஏராளமான கேள்விகள் இருக்கிறது, பல சந்தேகங்கள் இருக்கிறது, தெளிவுபடுத்தப்படப்படியாத சில மர்ம முடிச்சுகள் இருக்குது, அதையெல்லாம் வந்து உரிய முறையில் விசாரித்து உண்மையை கொண்டு வர வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து தொடர்ந்து வற்புறுத்தியிருக்கிறோம். எங்களுடைய ஆய்வுக்குழுவில் அதான் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன இடத்துல இப்போ இந்த ரத்தக்கரை இருக்குன்னா அது எப்படி வந்தது, அதே மாதிரி ஏன் அந்த போன பெற்றோரை வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து உள்ளே ஆட்சி போய் காட்டலை, இப்படி பல கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த கேள்விகள்லாம் நமக்கு வந்து சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துது. அதுக்கு நேர் விரோதமாக நீதிமன்றம் சொல்லியிருக்குங்கிறது வேறு விஷயம். நீதிமன்றம் சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நீங்கள் வந்து இல்லை, அதாவது ஆதாரங்கள் இருந்தால் கூட அந்த வழக்கில் வந்து போலீஸ் விசாரணை இன்னும் முடியல, போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீதிமன்றம் கூட அதில் தலையிட முடியாது. அப்படி இருக்கிற போது நீங்கள் போலீஸ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிற போதே அது கொலை இல்லை தற்கொலை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ போலீஸ் விசாரணைக்கு என்ன நியாயம் இருக்குது? அது போலீஸ் விசாரணை என்ன செய்ய போகிறாங்க? எனவே இது வந்து பெயில் பெட்டிஷன் தான், வழக்கை பற்றிய இறுதியான வழக்கு, அதில் பிரச்சனை இல்லை. அது இறுதியாக வர்ற போது நீங்கள் சொல்லுங்கள், அது நாம் ஒன்றும் தலையிட முடியாது. பட் ஜாமீன் மனு வர்ற போது ஜாமீன் மனுவில் நீங்கள் அப்படிலாம் சொல்லியிருக்க வேண்டாமே அப்படிங்கிறது தான் எங்களுடைய, ஏன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான சில வரைமுறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜாமீன் பெயில் பெட்டிஷன் வந்தால் பெயில் பெட்டிஷனை மட்டும்தான் நீங்கள் டீல் பண்ணுமே தவிர அந்த மெரிட் ஆஃப் தி கேஸுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாதுன்னு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. அதை மீறி சொல்கிறதுனால தான் நாம் அதை விமர்சிக்கிறோம், கேள்வி கேட்குறோம்.